அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அந்த வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், அயோத்தியதாச பண்டிதர் என்னங்கிறத இதை ஒரு தடவை பார்த்துடலாம். ராமலிங்க சுவாமிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் என அழைக்கப்பட்டார். வள்ளலார் காலம் என்ன? 1823 முதல் 1874 ஆண்டு வரை. வள்ளலார் எந்த ஊரில் பிறந்தார்? இவர் வந்து மருதூருங்கிற ஊரில், சிதம்பரம் அருகே மருதூரில் பிறந்தார். ஜீவகாரண்யம் என்றால் என்ன? அனைத்து உயிர்களிடமும் அன்புங்கிறதான் ஜீவகாரண்யம் என அழைக்கப்படுகிறது. வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை எந்த ஆண்டு நிறுவினார்? 1856 ஆண்டு தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவினார். வள்ளலார் சத்திய ஞானசபையை எங்கு நிறுவினார்? இவர் வந்து வடலூரில் தான் சத்திய ஞானசபையை நிறுவினார். வள்ளலார் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார்? வடலூரில் 1867 ஆண்டு நிறுவினார். வள்ளலாரின் பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டன? வள்ளலாரின் பாடல்கள் திருவருட்பா என தொகுக்கப்பட்டன. வள்ளலாரின் பாடல்களை மருட்பா என அழைத்தவர்கள் யாவர்? பழமை வாய்ந்த சைவர்கள் தான் வள்ளலாரின் பாடல்களை மருட்பா, அறியாமையின் பாடல்கள் என அழைத்தனர். வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார்? வைகுண்ட சுவாமிகள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் சாமி தோப்பு என்ற சாஸ்தா கோவில் விலையில் பிறந்தார். வைகுண்ட சுவாமிகளின் காலம் என்ன? இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1809 முதல் 1851 ஆண்டு வரை. வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள் தான் இவருடைய இயற்பெயர், அதாவது முத்துக்குட்டின்னு இவரை வந்து அழைச்சாங்க. வைகுண்ட சுவாமிகள் யாருடைய ஆட்சியை விமர்சித்தார்? இவர் வந்து ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும், திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் அவர்களுடைய ஆட்சியை விமர்சித்தார். வைகுண்ட சுவாமிகள் எந்த ஆண்டு தியானத்தை தொடங்கினார்? 1833 ஆண்டு தான் தியானத்தை தொடங்கினார். வைகுண்ட சுவாமிகள் எந்த அமைப்பை நிறுவினார்? இவர் சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை நிறுவினார். வைகுண்ட சுவாமிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஐயா, அதாவது சமய வழிபாடு ஐயாவளின்னு ஒரு முறையை வச்சு இவரை ஐயா என அழைத்தனர். வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் தொகுக்கப்பட்ட நூலின் பெயர் என்னன்னா அகில திரட்டு தான் வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் தொகுக்கப்பட்ட நூலின் பெயராகும். அயோத்திதாச பண்டிதர் எந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பள்ளிகள் திறக்க உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்தியதாச பண்டிதர் தான். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பள்ளிகள் திறக்க உந்து சக்தியாக திகழ்ந்தவர் ஆவார். அயோத்தியதாச பண்டிதர் நிறுவிய அமைப்பின் பெயர் என்ன? அத்வைதானந்தா சபாங்கிறது தான் அயோத்தியதாச பண்டிதர் நிறுவிய அமைப்பின் பெயராகும். அயோத்தியதாச பண்டிதர் யாருடன் இணைந்து திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவினார்? இவர் ஜான் திரவியம் அப்படிங்கிற ஒரு இணைந்து தான் 1882 திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அயோத்தியதாச பண்டிதர் 1885 எந்த இதழை தொடங்கினார்? திராவிட பாண்டியனுங்கிற இதழை தான் அயோத்தியதாசர் வந்து 1885 அந்த இதழை தொடங்கினார். அயோத்தியதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை எந்த ஆண்டு தொடங்கினார்? இவங்க 1891 ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்கினார். இதனோட முதல் மாநாடு பார்த்திங்கன்னா நீலகிரியில் நடைபெற்றது. ஒரு பைசா தமிழன் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா அயோத்தியதாச பண்டிதர். இவர் 1907 முதல் 1914 வரை இந்த இதழை நடத்தினார். யாருடைய தாக்கத்தால் அயோத்தியதாச பண்டிதர் பௌத்த மதத்தை தழுவினார்? ஆல்காட் அப்படிங்கிறவரோட தாக்கத்தால் தான் அயோத்தியதாச பண்டிதர் பௌத்த சமயத்தை தழுவினார். இவர் வந்து 1898 இலங்கை சென்று அங்கே வந்து அதோட பௌத்த மதத்தை தழுவினார். சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னா அயோத்தியதாச பண்டிதர் தான். சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர். இது நிறுவப்பட்ட ஆண்டு 1898 ஆண்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்ய வற்புறுத்தியவர் யாருன்னா அயோத்தியதாச பண்டிதர் ஆவார். அயோத்தியதாச பண்டிதர் ஒரு சித்தமறித்தவர், அறிஞர், பத்திரிகையாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவராவார்.